புதுக்கோட்டை மாவட்டம் அலகாபுரி அடுத்துள்ள கவுந்தநாயகன்பட்டி காட்டுப்பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி காலை பதினாறு வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் முகத்தில் துணி சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் தகவலிருந்து வந்த மணிகண்டம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மணிகண்டம் காவல் ஆய்வாளரான செந்தில்குமரன் உதவி ஆய்வாளரான சூர்யா மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணையில் அந்த பெண் திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தை அடுத்த வடக்கு நாகமங்கலம் பகுதியை சேர்ந்த பதினோராம் வகுப்பு பயின்று வந்த மாணவி என்பதும் தெரியவந்தது மாணவி காணாமல் போனது குறித்து அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மணிமண்டபம் மணிகண்டன் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தனர் மாணவி சடலமாக இருக்கும் தகவலை கேள்விப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த மாணவியின் உறவினர்கள் மாணவி காணாமல் போனதும் அவரை பல்வேறு இடங்களில் தேடி அடைந்தோம் கிடைக்காத நிலையில் மறுநாள் மணிகண்டபம் காவல்நிலை காவல் உதவி ஆய்வாளரான சூர்யாவிடம் புகாரும் கொடுத்தோம் தேர்தல் பணிக்காக போலீசார் வெளியில் இருப்பதால் பிறகு விசாரிப்பதாகவும் கூறினார்கள் இதையடுத்து போலீசாரை நம்பி பலனில்லை என நினைத்து மாணவியை தேட ஆரம்பித்தோம் பல்வேறு பகுதிகளில் தேடி அலைந்தோம் இந்நிலையில்தான் கவுந்தநாயகன்பட்டி வனப்பகுதியில் மாணவியின் செருப்பு கண்டெடுக்கப்பட்டது தொடர்ந்து தேடிய போதுதான் அதே வனப்பகுதியில் கைகள் மற்றும் வாய் துணியால் சுற்ற கட்டப்பட்ட நிலையில் முகத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார் என கண்ணீருடனும் விவாதித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் திருச்சி எஸ்பியான ஜியாவுல் ஹக் நேரில் விசாரணை நடத்தினார் மாணவியின் புத்தக பையில் காதல் கடிதமும் சில தொலைபேசி எண்களும் இருந்தன அந்த செல்போன் எண்களை ஆய்வு செய்ததில் மாணவி தினமும் குறிப்பிட்ட ஒரு எண்ணுக்கு பேசியதும் தெரியவந்தது போலீசாரின் தொடர் விசாரணையில் திருச்சி மாவட்டம் இனாம் குளத்தூரை அடுத்த இனாமாத்தூரை சேர்ந்த சேகர் என்பவரின் மகனான கொத்தனார் மதிக்குமார் என்பவரை பிடித்து விசாரித்தனர் மாணவியின் பெரியபர்சனை அறிக்கையிலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தெரியவந்தது போலீசாரின் விசாரணையில் பேசிய மதிக்குமார் எனது வேலை விஷயமாக நாகமங்கலம் அருகே உள்ள குன்னந்தூருக்கு அடிக்கடி போய் வருவேன் அப்போது அந்த வழியாக பள்ளிக்கு சென்று வந்த மாணவியுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கம் காதலாக மாறியது கடந்த ஒரு வருடமாக நாங்கள் காதலித்தும் வந்தோம் அவளுடன் தனிமையில் இருக்க பலமுறை நான் முயற்சி செய்தேன் ஆனால் அதற்கு அவர் சம்மதிக்கவே இல்லை இந்நிலையில்தான் வேறு ஒரு நபருடன் அவர் பழகி வருவதும் தெரிய வந்தது இதனால் கோபமடைந்த நான் அவரை கண்டித்தேன் நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்றும் கூறினார் இந்நிலையில்தான் புத்தாண்டையொட்டி அவளுக்கு போன் செய்து உனக்காக புத்தாண்டு பரிசு வாங்கி வைத்துள்ளேன் உன்னை பார்க்க வேண்டும் வா என அழைத்தேன் நான் சொன்னதை நம்பி வீட்டிலிருந்து வந்தாள் அதைத் தொடர்ந்து எனது பைக்கிலில் அவளை அழைத்து கொண்டு நாகமங்கலம் அடுத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கௌதநாயகன்பட்டி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றேன் அங்கு வைத்து கேக் வெட்டி கொண்டாடினோம் அதன் பிறகு வீட்டுக்குப் போக வேண்டும் என அடம்பிடித்தாள் இதில் ஏற்பட்ட தகராறில் அவள் முகத்தில் காயம் ஏற்பட்டது தொடர்ந்து அவளை நான் பாலியல் வன்கொடுமை செய்து கொலையும் செய்தேன் என்றும் கூறியிருக்கிறார் அதே நேரம் மதிக்குமாருடன் மாணவி சென்றபோது வேறு பைக்குகளில் மூன்று இளைஞர்கள் சென்றதாகவும் தெரியவந்துள்ளது அவர்களையும் பிடித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி